Hello students, this is Iqbal. இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்னில் வந்து நம்ம யூனிட் த்ரீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் கால்குலஸ். இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே 12th ஸ்டாண்டர்டில் நடத்தின லிங்க் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஓகேயா? அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது ஜஸ்ட் நான் வந்து அது பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரியா? ஒரு லிங்க் நான் வரிசையாக கொடுக்குறேன், அந்த லிங்க்கை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு டவுட்ஸை வந்து இங்கே நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அங்கே கொடுக்க வேணாம், இங்கே நீங்கள் கமெண்ட்டில் அந்த டவுட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நான் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? சிலபஸ் பார்த்தீங்கன்னா த்ரீயில் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபினைட் அண்ட் இன்டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் உள்ள எல்லாமே ப்ளஸ் ஒன் அண்டு ப்ளஸ் டூவில் படித்தது தான். ரொம்ப ஈஸியாக அதை முடிச்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் முடிச்சிடுறேன். ஓகேயா? நான் இன்னிலேருந்து கிளாஸஸ் வந்து நான் இன்னில நாளையிலேருந்து, ஓகேயா, இன்றைக்கி டேட் வந்து 7 நினைக்கிறேன், நாளையிலேருந்து நான் கண்டினியூவாக கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி நான் இது போடுறதுக்கான முக்கிய காரணம் வந்து நீங்கள் பேசிக் வந்து ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இது ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிருங்க. அது கான்செப்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், வேறு எதுவும் இல்லை. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அந்த லிங்க்கில் போய் அந்த கான்செப்டை படிச்சுடுங்க. ஓகே? இதுக்கப்புறம் வந்து டபுள் இன்டெக்ரல் இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சரியா? ஆனால் இந்த இந்த இது தெரிஞ்சால் தான் இந்த கான்செப்டை, அப்புறம் இந்த இந்த சாப்டர் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் அது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, கிளாஸஸ் எதுவும் இல்லை. பட் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு ஆகணுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், படிச்சிருக்கணும். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.